இன்னைக்கு வீடியோ போடுறோமே பாக்குறீங்களா? ஒன்றும் இல்லைங்க, இன்னைக்கு இன்ஜினியர்ஸ் டே. இந்த இன்ஜினியர்ஸ் டே நம்ம ஏன் கொண்டாடுறோம்? இன்னைக்கு பாரத் ரத்னா ஸ்ரீ மோக்ஷகுண்டம் விஸ்வேஸ்வர ஐயா அவங்களோட பர்த் ஆனிவர்சரி. அவர் எப்போ பிறந்தாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா இதே நாள் தான். ஆனால் 1860 வருஷம் வந்து அவர் வந்து பிறந்தாரு. அவர் என்ன அவ்வளோ பெரிய இன்ஜினியரா, அவரோட பிறந்தநாள் அன்றைக்கி நம்ம இன்ஜினியர்ஸ் டே கொண்டாடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்டிங்கன்னா, ஆமாங்க, அவர் வந்து ரொம்ப பெரிய இன்ஜினியர், ஒன் ஆஃப் தி மோஸ்ட் ரினவுண்ட் இன்ஜினியர்ஸ் இன் பிரிட்டிஷ் இந்தியா ரூல் அப்படின்னு கூட வந்து நம்ம சொல்லலாம். நம்ம கிருஷ்ணசாகரா டேம் இருக்குல்ல கர்நாடகாவில், அதில் வந்து இவர் வந்து ஒர்க் பண்ணியிருக்காரு, ஒன் ஆஃப் தி சீஃப் இன்ஜினியர்ஸ் இவர். இது மட்டும் தானா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது மட்டும் கிடையாது. ஹைதராபாத்தில் ஃப்ளட் ப்ரொடெக்ஷன் சிஸ்டம் அப்படின்னு சொல்லிட்டு பிரிட்டிஷ் இந்தியா ரூலில் வந்து ஒன்று வச்சுருக்காங்க, அதுலேயும் ஒன் ஆஃப் தி சீஃப் இன்ஜினியர்ஸாக வந்து இவர் வந்து ஒர்க் பண்ணியிருக்காரு. இதோட இவரோட இன்ஜினியரிங் பயணம் முடிஞ்சிருச்சா அப்படின்னு கேட்டால் கிடையாதுங்க. கதக் வச்சலா டேம் அப்படின்னு சொல்லிட்டு புனேயில் வந்து ஒன்று இருக்குது, இங்கே வந்து ஃப்ளட்ஸ் வந்து நிறைய வரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேச்சு வந்து போயிட்டுருக்கிறப்போ இவர் வந்து என்ன பண்ணியிருக்காரு, வியர் வாட்டர் ஃப்ளட் கேட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிஸ்டம் வந்து டிசைன் பண்ணி அதுக்கு பேட்டன்ட்டும் வாங்கி இப்போ அந்த சிஸ்டம் தான் வந்து அந்த கதக் வச்சலா டேமில் வந்து வச்சுருக்காங்க. இது எந்த வருஷம் பண்ணார்னா 1903 வந்து பண்ணியிருக்காரு. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட் என்னென்னா, இன்ஜினியர்ஸ் டே இந்தியாவில் மட்டும் இன்றைக்கி வந்து கொண்டாடலைங்க, ஸ்ரீலங்கா அண்ட் டான்சானியாலையும் இன்றைக்கி தான் வந்து நம்ம இன்ஜினியர்ஸ் டே வந்து கொண்டாடுறோம். நமக்கெல்லாம் ஒரு கஷ்டம் வச்சா நம்ம என்ன பண்ணுவோம், கடவுள்கிட்ட அந்த கஷ்டம் சீக்கிரம் போயிடணும் அப்படின்னு சொல்லிட்டு வேண்டிக்குவோம், இல்லைனா அதுக்கு என்ன சொல்யூஷன் அப்படிங்கிறத பார்ப்போம். இதே நம்ம கூட இருக்கிறவங்க இல்லை நம்ம ரிலேட்டிவ்ஸ் யாருக்காவது கஷ்டம் வந்துச்சுன்னா அப்போ என்ன பண்ணுவோம், முடிஞ்சால் அப்போ ஹெல்ப் பண்ணுவோம், இல்லை ஆறுதலாக அவங்க கூட பேசி அவங்கள கொஞ்சம் நேரம் கன்சோல் பண்ணுவோம். நம்ம யாருன்னே தெரியாத ஒருத்தவங்களுக்கு ஒரு கஷ்டம் வச்சுன்னா என்ன பண்ணுவோம், மோஸ்டாக நம்ம அதை கண்டுக்கவே மாட்டோம், இல்லைனா கொஞ்சம் மனிதாபிமானம் கொஞ்சம் கருணை இருந்துச்சுன்னா அவங்களுக்காக கொஞ்சம் மனசில் கஷ்டப்படுவோம், ஐயோ பாவமே அப்படின்னு சொல்லிட்டு. இதே மாதிரி ஒரு சொசைட்டியில் ஒரு கஷ்டம் வந்துச்சுன்னா, இல்லை ஒரு என்டையர் ஹியூமானிட்டிக்கு ஒரு கஷ்டம் வந்துச்சுன்னா அப்போ நம்ம எல்லாம் என்ன பண்ணிட்டு இருப்போம், எஸ் அப்போ தான் இன்ஜினியர்ஸ் வருவாங்க. இன்ஜினியர்ஸ் வந்து ஹியூமானிட்டி இல்லைனா ஒரு சொசைட்டியில் ஒரு ப்ராப்ளம் வந்துச்சுன்னா கண்டிப்பாக அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ணுறதுக்கான சொல்யூஷன் அவங்களுக்கு கொடுக்குறவங்க பேர் தான் இன்ஜினியர்ஸ். இப்போ நீங்கள் இந்த வீடியோ ஒரு ஃபோன்லேயோ இல்லை கம்ப்யூட்டர்லேயோ பார்த்துட்டு இருக்கீங்கன்னா, அந்த டிவைஸ் உங்களுக்காக பண்ணி கொடுத்தது ஒரு எலக்ட்ரானிக் இன்ஜினியர். இந்த வீடியோ உங்களுக்கு வந்து எந்த இந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் எந்த லேகும் இல்லாமல் உங்களுக்கு வருதுன்னா, அதுக்கு பின்னாடி பேக்கெண்டில் ஒர்க் பண்ணுறவர் வந்து ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியர். இந்த 21st century நீங்கள் பார்க்குற அப்ளிகேஷன்ஸ், சாஃப்ட்வேர்ஸ், டிவி, ஃப்ரிட்ஜ் எல்லாத்தையும் பண்ணுறது வந்து ஒரு எலக்ட்ரானிக் இன்ஜினியர், கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியர் இல்லைன்னா ஒரு சாஃப்ட்வேர் இன்ஜினியராக தான் இருப்பார். நீங்கள் குடிசை வீட்டில் இருந்துட்டு இப்போ நீங்கள் பில்டிங்கை பார்க்குறீங்க அப்படின்னா அதுக்கு காரணமும் ஒரு சிவில் இன்ஜினியர் தான். முன்னாடி காலத்தில் நம்ம வந்து மாட்டு வண்டியில் போய்கிட்டு இருப்போம், ஆனால் இப்போ வந்து காரு, பஸ்ஸு, பைக்கு, போட்டு, ஏரோப்ளைனுங்கிற மாதிரி எல்லா விதத்துலையும் நம்ம ரொம்ப ஸ்பீடாக ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம். அதுக்கெல்லாம் பின்னாடி இருக்கிறது வந்து ஒரு ஆட்டோமொபைல் இன்ஜினியரும் ஒரு மெக்கானிக்கல் இன்ஜினியரும் தான். ஸோ தட் இஸ் ஆஸ் சிம்பிள் ஆஸ் தட், என்ன சொல்யூஷன்னாலும் என்ன ப்ராப்ளத்துக்கு தேவையான சொல்யூஷன்ஸை கொடுக்கறது தான் இன்ஜினியர்ஸ், அதுதான் அவங்களோட வேலை. நம்மளாம் வந்துட்டு சாதாரணமாக மீமில் பார்த்துருப்போம், எம்பிபிஎஸ் படித்தா டாக்டர் ஆயிடுவாங்க, லா படித்தா லாயர் ஆயிடுவாங்க, ஆனால் இன்ஜினியரிங் படிக்கிறவங்க மட்டும் அதை தொடர்பிச்சு எல்லாமும் ஆகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு நம்ம வந்து உண்மையாக அட்மிட் பண்ணாலும் சொசைட்டியில் நடக்கிற என்ன ப்ராப்ளம்ஸ்னாலும் அதுக்கு சொல்யூஷன்ஸை கொண்டு வர்றது வந்து இன்ஜினியர்ஸ் தான். இன்னொரு அமேசிங் ஃபேக்ட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, என்ன ஒரு டொமைனில் நீங்கள் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாலும் இல்லை எங்கே ஒர்க் பண்ணாலும் அதுக்கு பின்னாடி ஒரு இன்ஜினியரோட ஸ்டஃப் இல்லாமல் அந்த ஒர்க்கை வந்து சஸ்டெயின் ஆகாதுங்கிறது தான் யூனிவர்சல் ஃபேக்ட். இன்ஜினியர்ஸ் நினச்சா நடக்காது எதுவுமே இல்லை. ஸோ நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இன்ஜினியர்ஸ் தான் நான் டொமைன் ஸ்பெசிஃபிக், சொசைட்டியில் என்ன ப்ராப்ளம் நடந்தாலும் அதுக்கேற்ற சொல்யூஷன்ஸை வந்து கொண்டு போய் கொடுத்துக்கிட்டே இருப்போம். ஆனால் எல்லாருக்குமே நாங்கள் ஹெல்ப் பண்ணுறோம், சால்வ் சொல்யூஷன்ஸ் கொடுக்குறோம், ஆனால் இன்ஜினியர்ஸ் ஒரு ப்ராப்ளம்னா யாருமே வர்றதில்லை. பட் இருந்தாலும் வி ஆர் ப்ரவுட் டு பி இன்ஜினியர்ஸ் அண்ட் ஹாப்பி இன்ஜினியர்ஸ் டே ஃபார் ஆல் தி இன்ஜினியர்ஸ் அவுட் தேர்.